Hi friends, welcome to my channel. இன்னைக்கு கோதுமை ரவை உப்புமா செய்ய போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, வேர்க்கடலை, ஒரு மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி, தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அப்புறமா துருவுனை தேங்காய். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் எண்ணெய் தாளித்து, கடுகு போட்டு தாளித்து, கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு, அதோட கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகம் மஞ்சள் தூள், உப்பு, பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு அதில் ஒரு டம்ளர் கோதுமை வைத்து, ரெண்டரை டம்ளர் தண்ணி நான் போட்டிருக்கேன். அதோட கொஞ்சோண்டு ருசிக்கு தேங்காய் தேங்காய் துருவல் சேர்க்கணும். நல்லா கொதி வந்தோடனே நான் அந்த ரவையை அதில் சேர்த்து கிளறி விடணும். நல்லா கிளறுனா சுவையான கோதுமை உப்புமா ரெடி. Thank you friends.